Let's make a unique birthday cake. பல நாளாக சேனலில் போஸ்ட் போடாததுக்கு நான் வீழ்ந்தேன் என்று நினைத்தீர்களா? அப்படிலாம் கிடையாதுங்க. அதாவது ஒரு வேலையான விஷயம் இருந்தேன், அதாவது நிறைய ஃபில்மிங் பண்ணிருந்தேன், அதை பற்றி நான் வந்து பின்னாடி சொல்கிறேன். இப்போ இந்த கேக்குன்னு சொன்னால அதை செய்கிறதுக்கு நமக்கு முதல்ல தேவை ஓரியோ. ஓரியோ கரெக்டாக ஆகுதான்னு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள், தப்பே இல்லை. அது ஒரு பாஞ்சு ஓரியோ சாதா ஓரியோ போடுங்க, அதுக்கடுத்து இன்னும் பாஞ்சு ஓரியோ அதையும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு ஒன்றே ஒன்று பண்ணுங்கள், பாஞ்சு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணாதீங்க. பண்ணிட்டு மீதி இருக்கிறது எல்லாத்தையும் இதுக்குள்ளே கொட்டுங்க. அது ப்ரௌனி ஃப்ளேவரு, ஃபஸ்ட் இருந்தது சாதா ஃப்ளேவரு. எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு பேப்பர் பேக்கில் போட்டு மூடி அழகாக வைங்க. ஃபஸ்ட்டு தலையில் டமால் நடிங்க. நான் என்ன பண்ணுறேன்னா இது எல்லாத்தையும் வந்து தூள் தூளாகிறேன். அது உங்கள் கையில் மிக்ஸி இருந்தால் நீங்கள் ஈஸியாக பண்ணலாம், என் கையில் அதெல்லாம் கிடையாது. அதனால நான் இந்த மாதிரி காட்டாத்தனமாக எல்லாத்தையும் பண்ணுறேன். சாப்பிட்டா பண்ணுறதுக்கு ஒன்று இது டீ கடை பண்ணு இல்லை, உல்ஃப் டென்னு. அதனால எல்லாத்தையும் நம்ம காட்டாத்தனமாக தான் பண்ணுவோம். சேட்லி No fun white powder today. We have brown sugar though. Brown sugar. சீ, ரொம்ப அப்நார்மல் பிஹேவியர் இதெல்லாம். இந்த ஜந்து அப்படி போட்டு இங்கே இருக்கிற இந்த தூள் எல்லாத்தையும் தூக்கி ஒரு பவுலில் போடுங்க. நல்ல பெரிய பவுலாக எடுத்து போடுங்க, மனசு கோணாத போடுங்க. வச்சி போட்ட ஓரியோவை பவுலில் போட்டு அதில் முழுசா கொழுப்பு உள்ள பாலை ஊற்றுங்க ஒரு கப்பு. ஹோலு ஃபேட்னா முழு கொழுப்பு தானே. ஆ, அந்த பாலில் உடையாத ஓரியோலாம் கொஞ்சம் ஊறி அது சாப்பிட்டாயிடும். இங்கே போடுறான் நம்ம ஒயிட் பவுடர் போடுறான். ஓ, பேக்கிங் பவுடரா? இந்த விசுகு புசுகுலாம் வெள்ளந்திக்காது, தூக்கி ஓரமாக போடுங்க முதல்ல. ஆ, இதை கலகிறதுக்கு நம்மளோட கையை தான் யூஸ் பண்ணுறோம். கையில் க்ளவுஸை போட்டு கல்கல்பாக கலக்குங்க, ஒரு மகிழ்ச்சியாக கலக்குங்க. That is so wet. FBI, open up! இதுதான் தவறான வார்த்தை. சரி, அதை விடுங்க. இந்த லூஸ் பாட்டம் கேக்கு டின்னு ஒன்று எடுத்து வச்சுட்டு இது ஒரு மேஜிக் ட்ரிக் நான் பண்ணுறேன், அதே நீங்களும் பண்ணுங்க. 1, 2, 3. ஆ, இப்போ இதில் சதுமாகறத நாலாம் மச்சி கீச்சா அது வட்டம் ஆயிடுதுங்க. சவுண்ட் பப்டி சாய்பாபா இதெல்லாம் ஸ்கூல் சொல்லித்தராது. This feels like magic. வாழ்க்கையில் கற்றுக்க வேண்டிய விஷயத்தை தெருக்கள் சொல்லிக் கொடுக்கும், வாழ்க்கையில் கற்றுக்க தேவையில்லாத விஷயத்தான் ஸ்கூல் சொல்லித்தரும். இந்த கண்ட்ராஜிக்கு ஓரமாக போட்டு இந்த பேப்பரை இதுக்குள்ளே அழகாக வச்சுட்டு மனசு கோணாத நம்ம கேக் மிக்ஸ் எடுத்து உள்ளே ஊற்றுங்க. ஒரு சொட்டையும் கீழே ஊற்றுறாதீங்க, எல்லாத்தையும் உள்ளே ஊற்றிடுங்க. அவனும் உள்ள வைக்க போகிறதுக்கு முன்னாடி அதை கொஞ்சம் இப்படி தரையில் தட்டுங்க. உள்ளகிற நீர் குமிழியெல்லாம் வெளில வந்துடும், கேக்கு இன்னும் நல்லாயிருக்கும். அதை எடுத்து உள்ளே வச்சுட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு 175 டிகிரியில் நீங்கள் அதை அவிச்சிங்கன்னா கேக்கு ரெடி ஆகிடும். கேக்குன்னு ஒன்று இருந்தால் அதுக்கு ஐசிங்னு ஒன்று இருக்கணும், இங்கே தான் யூனிக்கே வரப்போகுது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேஸ்பெரியும் சாக்லேட்டும் சேர்ந்து செய்த ஒரு பாஸ்தா. இது என் கைக்கு எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது, அதுவும் நீங்கள் போக போக தெரிஞ்சுப்பீங்க. ஒரு பேன் எடுத்து வைங்க. இந்த பாஸ்தாவை நம்ம சாதாரணமாக அவிக்க போகிறதில்ல, அந்த மீது இந்த பாலுக்குதுல அதுலேயும் கொஞ்சம் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம்லையும் அவிக்க போகிறோம். இன்னும் ஒரு தெய்வீகமான காம்பினேஷனில் கேட்குறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும், ஆனால் நம்மளை நம்புங்க, நம்பினோர் கைவிடப்படாது. ஸ்ட்ராபெரி பைத்தியம், ஸ்ட்ராபெரி பைத்தியம்னு சொல்லுவாங்களே, தோ இப்போ போச்சு. அதுதான் அது, இந்த பாலு கிராமம் பாருங்கள், இவன் பட்டார்னு அடிப்பிடிச்சிப்பான். அடிப்பிடிக்காத அதை கொஞ்சம் பொங்க வச்சுட்டு இந்த ஈட்டிலேருந்து இப்படி ஓரமாக நவுத்துங்க. ஓரமாக நவுத்திட்டு இத்தாலி நண்பர்கள் கையில் மன்னிப்பு கேளுங்க. அதாவது இட்டாலியன் நண்பர்களே, என்னை மன்னிச்சிடுங்கன்னு இட்டாலியன்லேயே சொன்னேன். பாஸ்தாவை போட்டதும் மிதமான சூட்டில் கிண்டினே இருங்க. இந்த அளவுக்கு அது கல்கல்பா அப்படியே கெட்டி ஆகிற வரைக்கும் கிண்டினே இருங்க. இந்த கிண்டினே இருக்கிற சமயத்தில் இந்த நீரெல்லாம் வெளில போய் பாஸ்தாவும் குக்கிங் ஆகிடும். இவ்வளோ நேரத்தில் பாஸ்தா மட்டும் குக்கிங் ஆகிருக்காது, நம்ம வச்சாலும் கேக்கு அவனும் குக்கிங் ஆகிருப்பான். ஒரு குச்சியை நடுவில் விட்டு குத்தி பாருங்க, குச்சி மோனையில் எதுவுமே இல்லைன்னா That is a perfect cake. Chocolate cake, strawberry la venda raspberry pasta, chocolate pasta. இது எல்லாமே ஒன்று சேர போகிற அழகான மூமெண்ட் தான் இப்போ நடக்க போகுது. உங்களோட கேக் எடுத்து ஒரு தட்டில் வச்சுட்டு அந்த அழகை கொஞ்சம் ஆராதிச்சுட்டு உங்களோட கேக்கை ரொம்ப மிகபட்சமாக உங்கள் குழந்தைய ஹேண்டில் பண்ணுறது போல் ஹேண்டில் பண்ணி அந்த தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அந்த சந்தோஷத்தை செலிப்ரேட் பண்ணுங்க. நான் ஏன் சந்தோஷமாகறேன்னா என் வாழ்க்கையிலேயே முதல் தடவையாக நான் அவிச்ச கேக்கு இதுதான். அதுவும் இவ்வளோ அழகாக வந்துருக்குது, அழகே பொறாமல் போடுற அளவுக்கு இது அழகு சேர்க்கறதுக்கு, ஃப்ளேவரும் சேர்க்கறதுக்கு.
நம்மளோட சாசை எடுத்து இது மேலே ஊற்றுங்க. திஸ் ஆல்மோஸ்ட் ஃபீல்ஸ் இல்லீகல் டு டூ. நான் அதே இல்லீகலா உனங்கண்ணா, அது புதுசா? பிகாஸ் இட் ப்ராபப்ளி இஸ். என்ன கேட்டாக்கா இது இல்லீகல் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னாக்கா நம்ம பாஸ்தா வச்சு வெறும் அஸ்ஸி பாயாசம் தான் பண்ணிக்கிறோம், அதோட கொஞ்சம் ஐஸ்கிரீமையும் சேர்த்துக்கிறோம். கேக்கு மேல ஐசிங்க வச்சுட்டு அது மேல ஐஸ்கிரீம் போட்டு அந்த அழக ஆராதிங்களேன். சொல்ல வந்து ஆனால் கூச்சம் கொண்டு எழுதா ஓருவமை நீ. கீரை வடைக்கு வணக்கம். நம்ம குழந்தைகள் தினத்தன்னைக்கு இந்த குழந்தைகளுக்கு மிக பிடிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கோம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்த்துட்டு இதை குழந்தைகளுக்கு கொடுக்கலாமா வேணாமான்னு நம்ம முடிவு பண்ணுவோம். இல்ல வார்த்தையாலாம் சொல்ல முடியாது, நான் பாட்டாவே சொல்லிடுறேன். பிறந்த நாளே இனிமையான விஷயம், அதை கொண்டாட ஒரு இனிப்பான விஷயம் செய்வோம். You can get the chewiness from the pasta and then the sweetness from the melting ice cream and the sweetness seeping in to the cake and it's so spongy and cooked to perfection and it has strawberries. I love strawberries. உங்க வீட்டில் ஸ்ட்ராபெரி கிப்ரி ஏதாவது இருந்தால் இந்த பைபிளில் வரும்போது அது எங்கேயாவது எடுத்து ஓரமாக ஒழிச்சிடுங்க. இங்கே பாருங்க, தோசை மாதிரி ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் தொட்டு திங்குது. This is almost like a homemade sizzling brownie. கீரை வடை, what is your rating? தேங்க்ஸ் சும்மாச்சா, ரசனை உள்ளவன் மச்சான். நீ இந்த கேக்கு ரொம்ப அருமையாக இனிமையாக ரொம்ப மகிமையாக இருந்துச்சு, ஆனால் ஃபுல்லிங்காகவும் இருந்துச்சு. பாதி கேக்கு மேலே என்னால் சாப்பிட முடியல. I had not been posting anything for a long time now because I was in the US, Seattle, and I did a lot of filming there. And those videos will be released soon, so stay on the lookout for them as well. Also, I wanted to say that by the time this video is released, the front cover of my 10th novel should be out on my Instagram. I will add the link to it down below, so do check it out. And the novel is gonna come out on 25th of December 2022, this Christmas, so stay tuned. This was unique, but for now,